சீமான் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க? அவர்கள் ரசிகர்கள் விசிலடிச்சு போவாங்க, நாலு படம் தோந்து போச்சுன்னா வெளியே போயிடுவாங்க. ஆனால் நாம் தமிழ் பிள்ளைங்க வந்து இவனுக்கு புரட்சியாலும் போராளி, அதாவது அவருடைய நிழலை பார்த்து ரசித்தவங்க. ஆனால் நாங்கள் வந்து எங்கள் அண்ணனுடைய வேர்வையை பார்த்து வந்தவங்க. இன்னும் பத்தாண்டுக்கு அப்புறம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எவ்வளோ தேவைகள் இருக்கும், எவ்வளோ உணவுகள் தேவைகள் இருக்கும், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா இப்போ மண்ணை திரண்டான், மலை திரண்டான், ஏரி திரண்டான், ஓடை திரண்டான், குளத்தை திரண்டான், அனைத்தும் திரும்ப. இளைஞர்கள் சீமான் அண்ணனை நோக்கி வந்ததற்கான காரணம் அவர்களுடைய கொள்கையும் கோட்பாடும் மட்டும்தான். அந்த கொள்கையும் கோட்பாடும் உண்மையாக யார் வைத்திருக்கிறார்களோ அவர் வரட்டுமே, வாழ்த்துவோம். ரெண்டாவது விஷயம், விஜய் எத்தனை கோடி பிள்ளைகளை கூட்டு வந்தாலும் கூட நாம் தமிழ் பிள்ளைகள் வேற, விஜய் பிள்ளைகள் வேற. அவங்க கொடி வெளியிட்டிருக்காங்க, கட்சி கொடி வெளியிட்டிருக்காங்க. ரெண்டு பக்கம் யானை, ஒரு பக்கம் வாகை பூ இருக்கிற மாதிரி வெளியிட்டிருக்காங்க. அதை அவர் வந்துட்டு என்ன மீன் பண்ணியிருப்பாருன்னு என்னுடைய தாட் என்னென்னா, ஒன்றாம் கரிகாலனுடைய ஒன்றும் இல்லை. இப்போது விஜய் அவர்களும் கட்சி ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயமா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ என்ன கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பரவுதுன்னா, சீமான் அவர்கள் பின்னாடி இருக்கிறது பெரும்பான்மையான இளைஞர்கள் தான். இப்போ விஜய் அவர்கள் வரும்போது அந்த இளைஞர்கள் வந்து விஜய் அவர்கள் பின்னாடி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா அவர் கட்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த நோக்கல் தான் போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் பரவுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்று, சீமான் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க? அதாவது இளைஞர்கள் வந்து, இங்கே இருக்க இளைஞர்கள் வந்து ரசிகர்கள் கூட்டம் கிடையாது. விஜய் பக்கம் இருக்கிற கூட்டம் வந்து ரசிகர்கள் கூட்டம், அதாவது அவருடைய நிழலை பார்த்து ரசித்தவங்க. ஆனால் நாங்கள் வந்து எங்கள் அண்ணனுடைய வேர்வையை பார்த்து வந்தவங்க. அதே போல் 2009 வந்து இனப்படுகொலை நடக்கும்போது எங்கள் அண்ணன் வந்து எனக்கு என்னோடய தமிழ் தேசிய இனத்தை ஒரு பக்கம் அழிஞ்சிட்ருக்கதை இந்த நாடும் எல்லாருமே சும்மா பார்த்துட்டு இருக்காங்களே, எந்த ஒரு சினிமாவும் அதை பேசலை, எந்த ஒரு நடிகரும் பேசலை, யாருமே பேசலை. அப்போ எங்கள் அண்ணன் ஒவ்வொரு மேடையாக போட்டு போட்டு பேசி கைதாகிறாரு. அப்போவும் நாங்களும் பார்த்துட்ருக்கோம். அப்போலாம் எனக்குலாம் சின்ன சின்ன குழந்தைங்க, அதனால என்னாலும் வர முடியலை. அப்போது இருக்கும்போது அந்த உணர்வு வந்து எங்களுக்கு அப்போவே, எங்கள் அண்ணன் சீமானவர்கள் ஊட்டிய பிறகுன்னு கிடையாது, 2009 இனப்படுகொலை உலகமே தெரியும் நம்மளுக்கு. அப்போ வந்து அந்த நேரம் வந்து பேச அண்ணன் சீமான் அவர்கள், அப்போ வந்து விஜய் பேசலையே, வேற யாரும் எந்த ரசிகர்களுமே பேசலையே, அண்ணன் சீமான் மட்டும்தான் பேசினாங்க. அப்புறம் வந்து இங்க வந்திருக்க இந்த இளைஞர்கள் எல்லாமே ஒரு புலிகள். இங்கே வந்து இளைஞர்கள் ரசிகர் கூட்டம் கைத்தட்டுற கூட்டம் கிடையாது. தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை வந்து நெஞ்சில் ஏந்தி மாவீரர்களை வந்து நாங்கள் கண்ணில் வச்சு நாங்கள் இந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்துருக்குறோம். இது வந்து தயவு செஞ்சு ரசிகர் கூட்டம் சொல்லாதீங்க, இது வந்து இன உணர்வான மாவீரர்கள் கூட்டம். இப்போ நம்ம வந்து, நம்ம சின்ன பிள்ளைல தம்பி உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து 15 வருஷமாக அண்ணன் கூட பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ இந்த விஜய் கூட வர தம்பிங்க, இப்போ மிகப்பெரிய அளவில் தம்பிங்க வர்றாங்க, விஜய் கூட வர்றாங்க. இப்போ அண்ணனுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இளைஞர் படம்னு சொன்னால் அண்ணன் செந்தமன் சீமான தங்கிறது உலகறிஞ்ச விஷயம், நம்ம சொல்லலை, அது உலகறிஞ்ச விஷயம். இப்போ ரெண்டு இளைஞர்களும் வந்து, அவரும் இளைஞர்களும் நம்ம இளைஞர்களும் வந்தாக்க, அப்போ நம்ம நாம் தமிழ் கட்சி உள்ள பிள்ளைங்க வந்து அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது தான் உங்களுடைய கேள்வி. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, எப்போவுமே பாருங்கள், நாம் தமிழ் கட்சியில் உள்ள பிள்ளைங்க போராளிகள், ரசிகர்கள் அல்ல. தெளிவாக புரிஞ்சுக்கணும், ரசிகனுக்கும் போராளிக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் மேலே வழக்கு, இது இந்த நிகழ்ச்சி நான் வந்து எடுத்து பண்ணிணுக்கிறேன், அனுமதி போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஏசி கூப்பிட்டு பேசினார், நீங்கள் அட்ரஸ் கொடுக்க ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு. எதுக்கு அட்ரஸ் நான் கொடுக்க போகணும்? வழக்கு. அப்போ எங்கள் பின்னால் வர பிள்ளைகளை பூரா வழக்குக்கு பயப்படாமல் ஆர்ப்பாட்டங்களையோ போராட்டங்களையோ நலத்திட்டங்களையோ என்ன, இப்போ இன்னும் கூட கூடுதலாக சொல்கிறேன் பாருங்கள், இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் இப்போ வந்து சுற்றுச்சூழல் பாசல் சார்பாக வந்து மரக்கன்றுகளை தம்பிங்க பெருசாக கொடுத்துட்டு இருக்காங்க. நேற்று நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன், விருத்தாசலத்தில் கலந்துக்கிட்டேன். அப்போ இப்போ பெரிய லெவலில் 1000 கன்று 2000 கன்றுன்னு போட்டு எல்லாத்துக்கும் விவசாயம் கொடுக்குறாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னாக்க, இவர்கள் போராளிகள், அவர்கள் ரசிகர்கள். ரசிகர்கள் எப்போவுமே தடமாறி போவார்கள். இந்த ஒரு 5 படம் சரியாக போகலை அப்போ என்ன பண்ணுவாங்க? மாறுவாங்க. ஆனால் போராளி மாறுவானா? ஒரு போதும் மாற மாட்டான். என்ன அப்போ என்னாகும், இன்னும் அந்த வர்ற பிள்ளைகள் வந்து நாம் தமிழ் கட்சியில் இணைந்தால், ஒருவேளை இணைந்தால் என்ன பண்ணுவாங்கன்னாக்க, ஒன்றிணைவாங்க. அப்போ இந்த நம்ம பண்ணுற நம்ம உறுதிமொழி எடுக்கிறதாகட்டும், நம்ம கிட்ட களப்பணி ஆகட்டும், இப்போ இதை பார்ப்பாங்க, எல்லா பிரச்சனைக்கும் நம்ம போராடுறது அவங்க பார்ப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம கூட சேர்ந்து பயணித்து நம்மளுடைய அந்த பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு நம்ம கூட இணைஞ்சு வருவாங்களே தவிர, நம்ம பிள்ளைங்க ஒருபோதும் தம்பி விஜய் கூட போக மாட்டாங்க. இதுதான் என்னுடைய விளக்கம். இது நீங்கள் 1000 பேர் 1000 விளக்கம் சொல்லலாம். இதுதான் ஏன்னா இங்கே இங்கே படித்த பிள்ளைங்க எல்லாம் இளைய பிள்ளைங்க. ஏன்னா நீங்கள் பாருங்கள், கட்டுக்கடங்காத கூட்டம். நாங்கள் உண்மையாக இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் உண்மையாக நிற்கிறோம். நாங்கள் களத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் நிற்கிறோம். நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட அரசியல் கட்சியில் இருந்தாலும் கூட, ஒரு கொல்கத்தாவில் பாலியல் வன்பணம் செய்து கொல்லப்பட்ட ஒரு மாணவிக்காக இன்றைக்கி நாங்கள் ஒரு குரல் கொடுக்குறோம். ஏன், அவர் மருத்துவ மாணவி மட்டும்னு கிடையாது, ஒரு பெண் பிள்ளை எப்படி சித்திரவதை செஞ்சு கொலை செய்தது சரியா? இந்த அவலம் எவ்வளோ பெரிய மோசம் இது.
ஏன்னா இப்போ அப்படிப்பட்ட அவலங்கள் தொடர்ச்சி நடந்தாக்க இந்த நாடு தாங்கம்மா. இப்போ இப்போ ஒரு பெண்களை போட்ட வேண்டிய நாட்டில் வந்து இப்படிலாம் ஒரு கேவலமாக இருந்தாக்க இதை எப்படி நம்ம பார்க்குறது? அப்போ இதுதான் பாதுகாப்பான அரசா? இந்த வன்மை இந்த இதை தான் நம்ம கண்டனமாக பதிவு பண்ணுறோம். ஏன்னா அப்போ இல்லை கல்கத்தா மாணவிக்கு இந்திக்கு தமிழ் கூட தெரியாது, அவங்க பெண் என்றால் பெண்ணு தான். இந்த உலகில் பிறந்த அனைத்து பெண்களும் நம்ம அன்பு சகோதரிகள் தான். அப்படி தான் நாம் தமிழ்ச்சி பார்க்குது. ஏன்னா அதன் வாயிலாக தான் நம்ம வந்து இன்றைக்கி குரல் கொடுத்து மிகப்பெரிய கண்டனம் எழுச்சுவார் அண்ணா ஆட்டுனார். அதனால் வந்து விஜயில நம்ம தம்பி இணைஞ்ச அவர் தொடர்ச்சி என் கூட இருக்கா பார்க்குறீங்க சீமான் அவருக்கும் விஜய் அவருக்கும் ஒரு மூன்று வித்தியாசம் நறுக்குன்னு சொல்லணும். நான் நறுக்குன்னு சொன்னேன்னா திரைப்பட நடிகர்கள் வந்து இந்த மண்ணை ஆண்ட காலம் மலையேறி போச்சு, அது நமக்கு தெரியும். இப்போ அன்பு தம்பி விஜய் வராருன்னா நம்ம வாழ்த்துறோம். அவர் பெரிய ஒரு இளைஞர் கூட்டம் வச்சிருக்காரு, அவர் ஏதோ அந்த மண்ணுக்கு சொல்ல வராரு, இந்த மக்களுக்கு என்ன ஏதோ சொல்ல வராரு, அவர் வரட்டுமே வாழ்த்துவோம். ரெண்டாவது விஷயம், விஜய் எத்தனை கோடி பிள்ளைகளை கூட்டு வந்தாலும் கூட நாம் தமிழ் பிள்ளைகள் வேறு, விஜய் பிள்ளைகள் வேறு. ஏன்னா அவர்கள் ரசிகர்கள், விசிலடிச்சு போவாங்க, நாலு படம் தோந்து போச்சுன்னா வெளியே போயிடுவாங்க. ஆனால் நாம் தமிழ் பிள்ளைங்க வந்து இவனுக்கு புரட்சியாளம் போராளி, மண்ணுக்கும் மக்களுக்கும் நின்று செய்கிறவன். இன்னும் இப்போ ரெண்டு முடிஞ்சு போச்சு. மூணாவது விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், இன்றைய அரசியலை பார்க்குற மக்களை தாண்டி இன்னும் பத்தாண்டு கழித்து இந்த மண் எப்படி இருக்கும், இந்த மக்கள் எப்படி இருப்பாங்க, அதற்கான தேவைகள் என்ன இருக்குங்கிறத சிந்திக்கிறோம் நாம் தமிழ் கட்சியில் பிள்ளைங்க. இன்னும் பத்தாண்டுக்கு அப்புறம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எவ்வளோ தேவைகள் இருக்கும், எவ்வளோ உணவுகள் தேவைகள் இருக்கும், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா இப்போ மண்ணை தின்னுட்டான், மலையை தின்னுட்டான், ஏரியை தின்னுட்டான், ஓடை தின்னுட்டான், குளத்தை தின்னுட்டான், அனைத்தும் தின்னு முடிச்சிட்டான். கட்சியில் வந்து நம்மளை பிஜேபி பிடிபி பிடி சொன்னால் அயோக்கிய நான் இப்போ என்ன சொல்லிட்டான், அந்த நூறுரூவா காயனுக்கு போய் பல்லை வச்சுட்டு அப்புறம் நின்ட்டான். இது உலகறிஞ்ச விஷயம் ஒன்றும் இல்லை, காக்கி பண்ண பண்ண நின்ட்டான் பார்த்தீங்களா ஆர்எஸ்எஸ் மாதிரி, கேவலப்பட்டு போச்சு. ஆகவே தான் சொல்கிறோம், நம்ம தம்பி வந்தால் இணைச்சிட்டு பயணிப்போம், அவங்க வேறு நம்ம வேறு. நீங்கள் மூணு தான் கேட்டீங்க, நான் நிறைய சொல்லிட்டேன், போதுங்களா? மிக்க நன்றி. நன்றி. அதாவது சீமான் என்பது தமிழ் தேசத்தியோட குறியீடு, சீமான் அண்ணன் சீமான். தமிழர்களுக்கான இப்போது இருக்கிற ஒற்றை நம்பிக்கை அவர் தான், சரிங்களா? விஜய் அண்ணா வந்துட்டு எப்படி அப்படின்னா, அவர் வந்துட்டு ஒரு ரியல் லைஃப்பில் அவர் ஒரு ரொம்ப சைலண்ட்டான ஒரு ஆள், எங்கேயும் ஷவுட் அவுட் பண்ணது கிடையாது, கத்தி பேசினது கிடையாது. அவர் வந்துட்டு அவருடைய படங்களில் தான் அவர் கத்தி பேசியிருக்காரு தவிர, நடைமுறை வாழ்க்கையில் எங்கேயுமே அவர் குரல் கொடுத்ததில்லை, ட்விட்டரில் தவிர, சரிங்களா? அங்கே மட்டும்தான், மற்ற எந்த இடத்துலையுமே அவர் குரல் கொடுத்ததில்லை, ஓங்கினதும் கிடையாது. ஆனால் சீமான் அவர்கள் அப்படி கிடையாது, அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட பல்லாயிரம் மேடையில் அவர் வந்து பேசியிருக்காரு, சரிங்களா? பல ஆயிரம் மணி நேரங்கள் அவர் வந்துட்டு இந்த மக்களுக்காகவோ தமிழுக்காகவோ விடுதலைக்காகவோ அவர் பேசியிருக்காரு, சரிங்களா? அதனால் அவரை வந்துட்டு இவரோட நம்ம ஒப்பிட முடியாது, சரிங்களா? நீங்கள் எந்த வகையிலுமே அவரை நீங்கள் இவரோட கம்பேர் பண்ணவும் முடியாது, ஒப்பிடவும் முடியாது. ஆனால் ஒரு வகையில் நீங்கள் கம்பேர் பண்ணலாம், ரெண்டு பேருமே ஒரு நடிகர்கள் அப்படின்றத நீங்கள் கம்பேர் பண்ணலாம், சரிங்களா? இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இப்போது அவங்க கொடி வெளியிட்டிருக்காங்க, கட்சி கொடி வெளியிட்டிருக்காங்க, ரெண்டு பக்கம் யானை ஒரு பக்கம் வாகை பூ இருக்கிற மாதிரி வெளியிட்டிருக்காங்க. அதை அவர் வந்துட்டு என்ன மீன் பண்ணியிருப்பாருன்னு என்னுடைய தாட் என்னென்னா, ஒன்றாம் கரிகாலனுடைய அவர் முதல் தடவை அவர் போர் புரிந்த இடம் வந்துட்டு வாகை அப்படின்ற ஒரு இடம். அப்போது சேர நாட்டு மன்னனும் பாண்டிய நாட்டு மன்னனும் 11 குறுநிலர் மன்னர்களும் சேர்ந்து ஒன்றாம் கரிகாலனை எதிர்கொண்டாங்க. அப்போ அந்த குதிரையில் வந்து ஒற்றையால் இறங்கினது விஜய் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க, அதுதான் கரிகாலன்ற ஒரு கான்செப்டை அவங்க கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் எங்கள் அண்ணன் எப்படி என்றால், அந்த கரிகாலனையே பெற்றெடுத்த ஒருவர் தான் எங்கள் அண்ணன், சரிங்களா? அந்த கரிகாலனுக்கு அப்படின்ற ஒரு கோர்வையில் தான் நாங்கள் எங்கள் அண்ணனை வந்துட்டு பேசுகிறோம், அவரை பற்றி புகழ்கிறோம், சரிங்களா? அதனால் அவங்க ரெண்டு பேரையும் நம்ம வந்துட்டு ஒப்பிடவே முடியாது, உண்மையாகவே. இப்போது அவருக்கு இருக்கிற இளைஞர்கள் பலம், அவருக்கு இருக்கிற அந்த இளைஞர்கள் சப்போர்ட், அவர் நாம் தமிழர் கட்சி கூட இணைந்து கூட்டணி வைத்தார் அப்படி என்றால், வருகின்ற 2026 கண்டிப்பாக இந்த கூட்டணி வெற்றி பெறும், சரிங்களா? கூட்டணி வைக்கல அப்படின்னும் போது சீமான் அவர்கள்கிட்ட இருக்க அந்த பெரும் இளைஞர் படை அந்த பக்கம் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இன்னி வரைக்கும் விஜய் வந்துட்டு என்ன கொள்கைன்றத வெளியிடலை, சரிங்களா? கொள்கை என்ன அப்படின்றத விஜய்னா இது வரைக்குமே முழக்கில் சொல்லலை. அவருடைய கொடியோடைய விளக்கமே வந்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு, இன்னும் சொல்லலை, சரிங்களா? ஆனால்
2016 வரையறையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வரைய புத்தகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் நம்மளுடைய கொள்கைகள் என்ன என்ன அப்படின்றது இருக்குது, நம்ம வந்தால் என்ன பண்ணுவோன்றது இருக்குது. இங்கே இருக்கிற பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் சீமானண்ணனை நோக்கி வந்ததற்கான காரணம் அவர்களுடைய கொள்கையும் கோட்பாடும் மட்டும்தான், சரிங்களா? அந்த கொள்கையும் கோட்பாடும் உண்மையாக யார் வைத்திருக்கிறார்களோ, அது மேலே பற்றோ, தமிழ் மேலே, தமிழ் இனத்தின் மேலே பற்றோ, அந்த மொழி மேலே பற்றோ யார் வைத்திருக்கிறார்களோ, அவர்கள் நிச்சயமாக விஜய் கட்சியில், அதாவது வெற்றி கழக கட்சியில் இணைய மாட்டார்கள். அதுதான் உண்மை. நன்றி. நன்றி.